ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. பள்ளி கல்வித்துறை வந்து அதிரடியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா, முழு கல்வி கட்டத்தை செலுத்த கட்டாயப்படுத்தும் தனியார் பள்ளிகள் பட்டியலாம் வரும் 8ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஊரடங்கு காரணமா பல்வேறு தரப்பு மக்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் கல்வி கட்டணத்தை வந்து 3 தவணைகளா வசூல் செய்யவும், ஒரே தவணையில 100% கட்டணத்தை செலுத்த பெற்றோரை கட்டாயப்படுத்த கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா அதே மாரி பல பள்ளிகள் வந்து 100% கட்டணத்தை வசூல் செய்வதாக பள்ளி கல்வித்துறைக்கு பாத்தீங்கன்னா புகார்கள் வந்திருக்கு. இந்நிலையில் தனியார் பள்ளிகள் இயக்குநர் வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதுல என்ன கூறப்பட்டிருக்குன்னா, 100% கட்டணத்தை செலுத்த கட்டாயப்படுத்தும் தனியார் பள்ளிகள் பட்டியல்லாம் அந்த பள்ளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவரங்கள்லாம் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. இந்த கல்வி கடனம் குறித்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இயக்குநரகம் சார்பில் அறிக்கை தாக்கல் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் குறித்த அறிவிப்புலாம் வரும் 10ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காரு. மேலும் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் பள்ளிகள்ல மாணவர்களின் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கான். பெற்றோர்கள்லாம் புகார் செய்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்காரு. இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து மதிப்பெண் அடிப்படையில விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு. இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து சிறப்பு நிபுணர் குழு அறிக்கை அளித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. 5 மற்றும் 8ஆம் பொதுத்தேர்வை வந்து ஏற்கனவே வாபஸ் பெறப்பட்டுள்ளதால தற்போதைய நிலையை தொடரும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்வர் தொங்கி வைத்த கல்வி தொலைக்காட்சி மற்றும் தனியார் தொலைக்காட்சி வழியாக பாடம் நடத்தும் பணிகள்லாம் நிறைவு பெற்றிருக்கான். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6019 பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஆய்வகம் வந்து துவங்கப்பட்டிருக்கான், அதாவது ஹைடெக் லெபார்டரி வந்து துவங்கப்பட்டிருக்கான். இதன் மூலமா மாணவர்களுக்கு அரசு வழங்கிய லேப்டாப் வைத்து அனைத்து பாடங்களையும் டவுன்லோட் செய்து படிக்கலாம். கியூஆர் கோடு வழியாகவும் மொபைல் போன்ல பாடத்திட்டத்தை பதிவிறக்கம் செய்து படிக்க வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கான். சோ மாணவர்கள் சிறப்பா கல்வி கற்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, ரேஷன் கடைகள்ல முகக்கவசம்லாம் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா ஒரு உறுப்பினருக்கு பாத்தீங்கன்னா 2 முகக்கவசங்கள் இலவசமா வழங்கும் திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்துல கடந்த மாதம் ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி வைத்தாரு. அதன்படி ரேஷன் கடைகள்ல இந்த மாசத்துக்கான பொருட்கள் மற்றும் இலவச முகக்கவசங்களை விநியோகம் செய்ய முடிவு செய்திருக்காங்க. கார்டுதாரர்களாம் கூட்டமா வரக்கூடாது என்பதற்காக எந்த தேதி நேரத்திற்கு கடைகளுக்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன்களாம் வீடுகளில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாசம் 1, 3, 4 ஆகிய தேதிகளில் வந்து ரேஷன் ஊழியர்கள்லாம் அந்தந்த வீடுகளில் டோக்கன் வழங்கியிருக்காங்க. குறிப்பிட்ட தேதிக்கு மாற்றா வருவோருக்கு பொருட்கள்லாம் வழங்கக்கூடாது என்று ஊழியர்களை வந்து அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, +1 மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியலில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை வழங்கப்பட இருக்குங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறையின் இணையதளத்தில் மாணவருடைய மதிப்பெண் பட்டியலை தலைமை ஆசிரியர்களும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு மாணவர்களை வர வைத்து மதிப்பெண் பட்டியலை வந்து கையெழுத்திட்டு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வரும் 12ஆம் தேதிக்குள்ள மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியலை வழங்கி முடிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுத்துறை வந்து அறிவுறுத்திருக்காங்க. +1 மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் மட்டுமே வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் +2 முடித்த அப்புறமேட்டுக்கு அரசு தேர்வுத்துறையால் அச்சடிக்கப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழ் வழங்கும் வரை மட்டுமே தற்போதைய மதிப்பெண் பட்டியல் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் +1 பப்ளிக் எக்ஸாம் மற்றும் +2 ரீ எக்ஸாம் எழுதியவர்கள்லாம் இன்று முதல் பேப்பர் ரீவாலுஷனுக்கும் ரீடோட்டலிங்க்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் +1 தேர்வு எழுதிய மாணவர்கள்லாம் இன்று முதல் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல +2 மறுதேர்வு எழுதிய மாணவர்கள்லாம் இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்திருக்காங்க. ஸோ பள்ளி மாணவர்கள்லாம் அவரவர் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள்லாம் தங்கள் தேர்வு எழுதிய மையங்களிலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்திருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.